ரகசியன்மை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். உலக இயக்கத்திற்கு ரொம்பவே முக்கிய காரணமாக இருக்கிறது சூரியன். அதன் சக்தியில தான் உலகத்துல இருக்கும் ஜீவராசிகள் அனைத்துமே வாழுது. சூரியனால தான் பருவநிலை மாற்றங்களான கோடை, குளிர், மழை போன்றவை ஏற்படுது. அது மட்டும் இல்லாம சூரியனை மையமாக வச்சுதான் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருது. பிரபஞ்சத்துக்கே ஆற்றலை தரக்கூடிய சூரியனை வழிபடுறவங்களுக்கு சூரியன் போதிய ஆற்றலை வழங்கி வெற்றி பெற செய்கிறாரு. அதே போல எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் அவங்களை வீழ்த்தக்கூடிய ஆற்றலை ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட சூரியன் வழங்குவது ரொம்பவே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதையடுத்து சூரிய விரதம், வழிபாடு மற்றும் அதனால் கிடைக்கும் பலன்கள் குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். சூரிய விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய விரதம் இருப்பவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தலைக்கு குளிக்கணும். பூஜை செய்கிற இடத்தை நன்கு சுத்தம் செஞ்சுக்கணும். அர்ச்சனை தட்டில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம், இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை சாப்பிடாம விரதம் இருக்கணும். வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கு ஏற்றி சூரியன் உதிக்கும் கிழக்கு திசை நோக்கி வச்சு ஒரு சிறிய சொம்பில் வச்சிருக்கும் தண்ணீரை எடுத்து சூரிய பகவான் வழிபட்டு கொண்டே அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிச்சு விடுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை சூரிய நமஸ்காரம் செய்வதும் காயத்ரி மந்திரம் சொல்லுவதும் சூரியனின் அருளை பெற்றுத்தரும். பூஜை முடிஞ்சவுடன் ஏதாவது இனிப்பு வகையை சாப்பிடலாம். குறிப்பாக வெள்ளம் சேர்ந்து செய்யப்பட்ட இனிப்பை நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாம விரதம் இருந்துட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக நல்லா சாப்பிட்றணும். ஒருவேளை நீங்க சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக சாப்பிடல அப்படின்னா கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்துக்கு பின்னர் தான் சாப்பிடணும். இதோட விரத மகிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டா எத்தகைய எதிரியாக, அதாவது அரசனாகவே இருந்தாலும் வீழ்ந்து போவாங்க. சூரிய விரதத்தை கடைபிடிப்பவங்க சூரியனை போன்ற வானவிலாவிய புகழ் கிடைக்கும். உயர் பதவி அல்லது ஆட்சி பொறுப்பில் அமரும் வாய்ப்பு கிடைக்கும். இதோட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய விரதம் இருக்கிறவங்க கண் நோய்கள், இருதய நோய்கள், மஞ்சக்காமாலை, தொழுநோய், இந்த மாதிரி நோய்கள்லாம் நீங்கும். ஏழர சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி உள்பட சூரிய திசை, சூரிய புத்தியால் ஏற்படும் தோஷங்கள் போன்ற அனைத்துமே நிவர்த்தியாகும். சாதாரண நாட்களில் செய்யும் பூஜைகள், மந்திரங்கள், ஹோமங்கள், தானங்கள் செய்வதால் கிடைக்கும் புண்ணியத்தை காட்டிலும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும். அரசாங்க வேலை விரைவிலேயே கிடைக்கும். இதே ஆச்சரியத்தோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.